Hi guys, welcome to DJK YouTube channel. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு நம்ம வெளியில் போய் எந்த பொருளுமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு இடத்துல ஏதாவது ஸ்கிப் ஆகிடும். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு மேலும் மேலே வீடியோ போட ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், அது நம்ம சேனலோட லிங்க் தான். கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க்கில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் வச்சு ரொம்பவே சூப்பரான நெக்லஸ் எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த வீடியோவில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 1000 வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில், அதனால தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கோங்க. நான் வந்து கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், நம்ம அப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி ஃப்ரேம் தான் செய்ய போறோம், ஏன்னா குட்டி போட்டோ வச்சு தான். அப்படி உங்களுக்கு பெரிய ஃப்ரேம் வேணும்னா நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய அட்டை வச்சு செஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். நம்ம 4 கார்னர்ஸ்லயும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பிரஷ் வச்சு இந்த மாதிரி கம் அப்ளை பண்றேன், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம், அதுலயும் நான் இப்படிதான் பண்ணிருப்பேன். ஓகே, இப்ப நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க, கரெக்டா இருக்கான. அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சாலும் பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி தனித்தனியா ஒட்டுறதுக்கு பதில் நீங்க கார்போர்ட்ல இதே சைஸ்ல கூட கட் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். நான் இப்ப சுத்தி டெக்கரேஷன் பண்ண போறேன். சோ அந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக அரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், டெக்கரேஷனுக்கு தான் நம்ம பண்றோம். இந்த அரிசிலையுமே மிக்ஸ் பண்றதுக்கு ரெண்டு கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், ஒன்னு கிரீன் ஒன்னு பிங்க் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி கூட. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன்ல நான் பெயிண்ட் ஊத்தி அரிசியில நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம கிரீன் பெயிண்ட் அரிசி ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்ப இன்னொரு கப்ல இருக்கிறதுக்கு நான் பிங்க் பெயிண்ட் அப்ளை பண்ணி நான் ஃபுல்லா மிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு கப்பில் இருக்க அரிசியும் எல்லாத்துலேயுமே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க டெக்கரேஷனை ஃப்ரேமில் ஸ்டிக் பண்ணிடலாம். நான் வந்து கிளாத் போட்டு பண்ணுறதால கிளாத்தில் படக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு அட்டையில் வச்சு இப்போ நான் ஸ்டிக் பண்ணுறேன். அதுக்கு நம்ம இந்த 4 கார்னர்ஸ் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 4 கார்னர்ஸ்லையுமே கம் அப்ளை பண்ணிட்டோம். நம்ம ரெண்டு கப்பில் ரெண்டு அரிசி வச்சு நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம கம் அப்ளை பண்ண இடத்துல அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டுட்டே வாங்க. ஓகே, இப்ப நம்ம ஃப்ரேம் ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க அரிசியை வந்து ஃபுல்லா ஒட்டியாச்சு. இப்ப நம்ம இந்த ஃப்ரேமை பின்னாடி திருப்பி இந்த கேப்ல வந்து நம்ம ஒரு கார்போர்டு ஒட்ட போறோம். அப்புறமா தான் உள்ள போட்டோ வைக்க போறோம். இது மாதிரி குட்டி குட்டி பீஸா மூணு கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மூணு கார்னர்லயும் இப்படி பேஸ்ட் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி இப்ப நம்ம கம் அப்ளை பண்ணிட்டோம், இங்க இப்படி ஒட்டிடலாம். ஓகே, இப்ப நம்ம மூணு பக்கமும் ஒட்டியாச்சு. இது மாதிரி ஒரு கார்போர்டு எடுத்துக்கோங்க, இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப நம்ம இந்த ஷேப்ல கட் பண்ணியாச்சு. இங்கேயும் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்படி ஒட்டிடலாம், இப்படி திருப்பி ஒட்டிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பேக் சைட் ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த சைடில் வந்து நம்ம இப்போ ஃபோட்டோ உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான் நம்ம ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் ஃபினிஷிங்காக நான் பெயிண்ட் பண்ணியிருக்க அரிசி மேலாம் வந்து ஒரு கிளிட்டர் பெயிண்ட் இருக்குது, அதை கொடுக்க போகிறேன். நீங்களும் கொடுத்துக்கலாம். இந்த கிளிட்டர் பெயிண்ட் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இது ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கை வந்து எடுத்து தரும். அண்ட் நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக எங்கள் அப்பா ஃபோட்டோ தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்,
ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இதை வந்து வாலில் டபுள் டேப் வச்சு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் டேப் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டோம். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது பர்த்டே கிஃப்ட் அந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் காசு கொடுத்து கிஃப்ட் வாங்காமல் இது மாதிரியே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான கிராஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.